அனைவருக்கும் வணக்கம் காலாண்டு பொதுத்தேர்வு விடுமுறை மற்றும் முதல் பருவத் தேர்வு விடுமுறை குறித்து சுற்றறிக்கை வந்து நம்மளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ காலாண்டு பொதுத்தேர்வு மற்றும் முதல் பருவத் தேர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது வருகின்ற புதன்கிழமை முடிய முதல் பருவத் தேர்வுகள் நடைபெறுகின்றது பள்ளிக்கல்வித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டு நாட்காட்டியில் இரண்டாம் பருவ பள்ளிகள் திறப்பு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று குறிப்பிட பட்டு உள்ளது இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய முதல் பருவத்தேர்வு விடுமுறை அறிவிக்கப்படுகின்றது பருவத்தேர்வு விடுமுறை முடிந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தேதியிலிருந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வழக்கம்போல் பள்ளிகள் மீண்டும் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியினை மேற்கொள்ளும் ஆசிரியர்களுக்கு இரண்டாம் பருவத்திற்கான பயிற்சி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மற்றும் மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வாயிலாக ஒன்றியம் தோறும் மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுடைய இரண்டு கட்டங்களாக வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கற்றல் கற்பித்தல் பணியினை மேற்கொள்ளும் ஆசிரியர்கள் தவறாது கலந்து கொள்ளவும் பயிற்சி நாட்கள் தவிர்த்த பிற நாட்களில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து இரண்டாம் பருவத்திற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும் உரிய அறிவுரைகளை வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் அனைத்து பள்ளிகளுக்கும் தகவல் வழங்கிட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் தொடக்க கல்வி அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அதே வேளையில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டு நாட்காட்டியில் குறிப்பிட்டுள்ளது போன்றே மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாம் பருவ வகுப்புகள் தொடங்கும் எனவும் இம்மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் பணிகளை நடுநிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கையாளும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் அனைத்து பள்ளிகளுக்கும் தகவல் வழங்கிட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அப்போ நமக்கு ஒன் டு ஃபிஃப்த்து வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தோம்னா இப்போ புதன்கிழமை வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்கூல் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஸ்கூல் ரீப்பன் டேட் வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒன் டு ஃபிஃப்த்துக்கு ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரை வகுப்பு வரைக்கும் ஆறு டு பன்னெண்டு வகுப்பு வரைக்குமே அக்டோபர் ரெண்டு வரைக்கும் தான் விடுமுறை அக்டோபர் மூணு அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வழக்கம்போல் பள்ளி தொடர்ந்து செயல்படும் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி